நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் மக்கள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசின் இலவச எரிவாயு இணைப்பு வழங்கும் உஜ்வாலா திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பார்கள். பசிக்கும் முன்பே உணவை தரும் அன்னலட்சுமிகளாக விளங்கும் மகளிரின் துயர் துடைக்க மத்திய அரசு எண்ணற்ற பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக சமையல் அறைகளில் விறகு அடுப்பு, மண்ணெண்ணெய் அடுப்பு போன்றவற்றை பயன்படுத்துவதால் பெண்களுக்கு ஏற்படும் சுகாதார பாதிப்புகளை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இலவச கேஸ் ஸ்டவ் மற்றும் எரிவாயு இணைப்பினை வழங்கும் உஜ்வாலா திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் மழைக்காலங்களிலும் அவசர நேரங்களிலும் சமையல் அறையை பயன்படுத்துவதில் ஏற்படும் சங்கடங்களிலிருந்து மகளிர் மீண்டுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 182,000 இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் தங்களுக்கான வேலை பளு குறைந்துள்ளதாக சேலம் பெருமாள் கோவில் மேடு பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். பிரதமர் ஐயா மூலியமா இலவச சிலிண்டர் கிடைச்சது, அதனால சீக்கிரமா குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுது, ரொம்ப யூஸா இருக்குது. பிரதமர் ஐயாவுக்கு என்னோட நன்றி. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க விறகடுப்புதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதனால வந்து சமையல் செய்யறதுக்கு ரொம்பவும் லேட் ஆச்சு. பிரதமர் ஐயாவுடைய திட்டத்தின் கீழே கேஸ் அடுப்புக்கு அப்ளை பண்ணோம், சீக்கிரமாவும் கிடைச்சிருச்சு. நாங்க சீக்கிரமாவும் சமையலும் செய்யறோம், அதனால எங்க பிள்ளைங்க சீக்கிரமா ஸ்கூலுக்கு போறாங்க, ரொம்ப உதவியா இருக்கு. பிரதமர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல நாங்க வந்து சீம் நடுப்புல வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தோம், அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்ப வந்து உஜ்வாலா திட்டத்துல வந்து நாங்க ஸ்கீம் எழுதி போட்டோம், அதுல இருந்து சிலிண்டர் வந்தது, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குது. இப்ப பிள்ளைங்களையும் நேரத்துல வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுது, எங்களாலையும் சீக்கிரம் சமைக்க முடியுது. சோ பிரதமருக்கு நன்றி. ரீ கேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிருந்தோம், அது எங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நாங்க வந்து சீமன ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது வந்துட்டு பத்த வைக்கிறதுக்கு வந்து டிலேவா இருந்தது. இப்ப இந்த ஸ்டவ் கிடைக்கவும் எனக்கு இப்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப ஆக்சுவலா கை குழந்தை இருக்கு, இப்ப எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது கொடுத்த மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. நம்முடைய சமூக கட்டமைப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த சமையல் அறைகளில் ஏற்படும் மாற்றம் மகளிரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாய் வெளிப்படுகிறது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.